ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது மஷ்ரூம் சுக்காங்க. வாங்க எபிசோட் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாம். மஷ்ரூம் சுக்கா செய்ய நான் இன்றைக்கி 200 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க எபிசோட் பார்த்துடலாம். கடாய் வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு, 1 கப்பு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுவேன். கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி 1 ஆட் பண்ணுறேன். நல்லா மசிக்கட்டும். பாருங்கள், ஓரளவு வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், தக்காளி அம்மையை நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், நெக்ஸ்ட்டு மிளகாய்த்தூள். நான் இன்றைக்கி 1/2 ஸ்பூன் தாங்க ஆட் பண்ணுறேன். இதை நம்ம பெப்பர் ஆட் பண்ண போகிறோம், அதனால் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு சால்ட் போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் வேகிற அளவுக்கு தண்ணி போதும், ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். நல்லா வேகட்டும். மஷ்ரூம் வேகத்துக்குள்ளே நம்ம மசாலா தட்டி வச்சுக்கலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணுறேன். 1/2 ஸ்பூன் சோம்பு, சீரகம், நெக்ஸ்ட்டு 1 ஸ்பூன் பெப்பர், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா இடிச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா தட்டி எடுத்தாச்சு. பாருங்கள், நல்லா கொதிக்குது. நல்லா வேகணும். இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். பாருங்கள், ஓவரால் ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம நல்லா தட்டி வச்சுருந்த மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கலந்துட்டுக்கும். இந்த மசாலா போட்டு வாசனையும் நல்லா வந்தது, சூப்பராக வந்தது. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூள் விட்டுக்கலாம். செஞ்சுட்டுக்கோங்க. அனுப்பிச்சிக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.